திருமதி ஜெயா மாறன் அட்லாண்டால இருந்து வந்திருக்காங்க. அவங்கள வந்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அவங்க அவங்களுடைய கருத்தை பகிர்ந்துக்க போறாங்க. வாங்க ஜெயா மாறன். நன்றி சோபா, உங்க கனவு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அப்படி உங்க கனவை நீங்க பாக்கும்போது நானும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நிச்சயமா ரெண்டு பேரும் சேர்ந்தே போயிடலாம். ஆமா, நன்றி. என்ஜே சன்ரைஸ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். தித்திக்கும் தீபாவளியின் நல்வாழ்த்துகள். தீபாவளி கொண்டாட்டம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சேர்ந்து நம்ம இன்னொன்னையும் சொல்லுவோம், பட்டாசு வெடிக்கும் போது பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறதே நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி இந்த பாதுகாப்பை பத்தி எப்பவுமே தீபாவளி சமயத்துல பேசுறது உண்டு. அந்த நேரத்துல நாம வந்து இன்னொரு ஒரு பாதுகாப்பு சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயத்த எடுத்து பேசுறது ரொம்ப பொருத்தமா இருக்கு இந்த நேரத்துல பேசுறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 16 வயசு, அதாவது அந்த 13 வயசுல டிரைவர்ஸ் லைசன்ஸ் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு அப்படின்னு அந்த 13 வயசுக்கு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அந்த வயசுல பாம்பை மிதிக்கிற துணிச்சல் இருக்கும், அதே நேரம் அந்த பாம்பின் ஆழம், அந்த ஆபத்து வந்து பிள்ளைகளுக்கு தெரியாது. ஒரு குருட்டு தைரியம், அத சொல்றதுக்காக எவ்வளவு அழகா நம்ம மொழியில சொல்லியிருக்கு. அந்த வயசுல அந்த வயசை விளக்குவதற்கு சொல்ற சொலவடை தான் ஓடுற பாம்பை மிதிக்கிற வயசு அப்படின்னு. இந்த இதை வச்சு பார்க்கும் போதே நமக்கு தெரியுது, இந்த வயசுல அசாத்திய துணிச்சல் இருக்கும், ஆனா ஆழம் புரியாது, ஆபத்து தெரியாது அப்படின்னு. இந்த நேரத்துல நம்ம வந்து காரை கொடுக்குறோம், கார் டிரைவர்ஸ் லைசன்ஸ் வாங்க வைக்கிறோம், கார் எல்லாம் கொடுக்குறோம். இதுல இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்பர் 1 காஸ் ஃபார் ஃபேட்டல் கார் ஆக்சிடென்ட்ஸ் இஸ் டிஸ்ட்ராக்டட் டிரைவிங் அப்படின்னு ஒரு பெரிய சர்வே பண்ணி அது முடிவு சொல்லியிருக்காங்க. அதுவும் அந்த டிஸ்ட்ராக்டட் சர்வேங்கிற டிரைவிங்கிறது 15 to 20 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகளுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் நம்ம கையில இருக்கு. இந்த பிள்ளைகளுடைய குணாதிசயங்களும் நமக்கு தெரியுது. இப்ப இந்த நிலைமையில வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதையும் அதையும் சர்வே சொல்லுது. இந்த ஆக்சிடென்ட் நடக்கும் போது என்ன ஆகும், நம்மளுடைய கார், நம்ம உயிர், இது இதுல தொடங்கி அடுத்தவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வரைக்கும் அந்த லைபிலிட்டி போகுது. ப்ராப்பர்ட்டி அவங்க உயிர் வரைக்கும் போகுது. எவ்வளவு பெரிய ரிஸ்க் இது. இது வந்து எப்பயோ நம்ம எல்லாம் தினம் கார் இல்லாம வாழவே முடியாதுதான், ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வயசுல இவ்வளவு பெரிய ரிஸ்க் அந்த பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்கணுமா, அந்த இடத்துல அந்த பிள்ளைகளை நம்ம வைக்கணுமா? இதுக்காக எல்லா 13 வயது பிள்ளைகளும் பொறுப்பானவங்க இல்லைன்னு நான் சொல்ல வரல. பொறுப்பா இருந்தா கூட தனியா இருக்கும்போது தப்புன்னு தோணுவது, ஒரு 4 பேரோட சேரும்போது நம்ம செஞ்சு பார்த்தா என்ன அப்படின்னு தோணும். ஒண்ணு, நம்மளே இப்போ ஒரு 4 பேரோட பேசிட்டு இருக்கும் போது கொஞ்சம் கார் ஓட்டும் போது கவனச்சிதறல் வரும், பாதையெல்லாம் விலகி நம்ம போயிடுவோம். இப்படி இருக்கும்போது அந்த வயசு பிள்ளைங்க இன்னும் நான் எப்பவுமே நம்ம அவங்களுக்கும் கார் கொடுத்தாலும் எப்பவுமே ஒரு 4 பேரோட 2 பேரோட சேர்ந்துதான் போய்கிட்டே இருக்கிறாங்க. இன்னமும் ஆபத்து அதிகமாயிக்கிட்டே இருக்கு. இப்போ இவ்வளவு பெரிய ரிஸ்க்ல இந்த பிள்ளைகளுக்கு கார் கொடுக்க வேண்டிய அவசியம் இங்க இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க சொன்னீங்க ஹைஸ்கூல்லதான் உள்ள போகும்போதே நான் எப்படியாவது கார் வாங்கணும், இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணணுங்கிற கனவோட போறாங்க அப்படின்னு. ஆனா தேவையா காருங்கிறது, தேவையா அப்படின்னா, நம்ம அமெரிக்கால வந்து பாதுகாப்பான பயணம்னு எடுத்தோம்னா அது நமக்கு ஸ்கூல் பஸ் தான். அதை விட்டுட்டு நாம வந்து எதுக்காக கார் லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறோம், எதுக்கு கார் கொடுக்குறோம்னு எனக்கு இன்னும் புரியவே இல்லை. ஆனா இப்ப நம்ம பல ஊர்கள்ல வந்து மேக்னெட் ஸ்கூல்ஸ் அப்படின்னு இருக்கு, அட்லாண்டாலயும் இருக்கு. அந்த நம்ம நிறைய இந்திய பிள்ளைகள் அந்த மாதிரி மேக்னெட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க. அது அந்த ஸ்கூல்கள்ல படிக்கும் போது நேரடியா வீட்டுக்கு ஸ்கூல் பஸ் வராம போறது வாய்ப்பு இருக்கு. ஆனா நிச்சயமாக ஒரு 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 பிக்கப் லொகேஷன், டிராப் ஆஃப் லொகேஷன் வச்சிருக்காங்க, அங்க போய் நம்ம டிராப் பண்ணா போதும். என்ன, நம்முடைய வேலை நேரத்துல இருந்து கொஞ்சம் இங்க அங்கேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டி இருக்கும். இது நமக்கு புதுசு இல்லை, நம்ம சின்ன வயசுல இந்த பிள்ளைகளை வளர்க்கும் போது இதை நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அம்மா முன்னாடி வேலைக்கு போயிடுறது, காலையில அப்பா விட்டுட்டு போறது, பஸ்ல ஏத்தி விட்டுட்டு, அப்புறம் அம்மா சீக்கிரம் வந்துடுறது, அப்பா லேட் ஆகுறது, இந்த மாதிரியான நம்ம வேலை நேரங்களை வந்து நம்ம சின்ன வயசுல இருக்கும் போது இந்த பிள்ளைகளுக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி அவங்க ஹைஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி மேக்னெட் ஸ்கூல் இதுக்கெல்லாம் போகும்போது நம்முடைய வேலை நேரத்தை சில அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனா நம்ம ஏனோ பண்றது இல்ல. இன்னொரு ஒரு நல்ல விஷயம், நல்ல பிரச்சனை, ஆனா அது ஒரு பிரச்சனை என்னன்னா, சீனியர் இயர்ல வந்து இப்ப இன்டர்ன்ஷிப் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து ஆஃபர் பண்றாங்க.
அந்த இன்டர்ன்ஷிப் போனோம்னா அவங்க பாதி நாள் ஒரு ஆபீஸ்ல இருக்கணும், மீதி பாதி நாள் ஸ்கூல்ல இருக்கணும். அப்படி இருக்கும்போது வேலை செய்ய பெற்றோர்களால இதை வந்து அகாமடேட் பண்ண முடியல பெரும்பாலானவர்களால. ஆனா நாங்க இதை அகாமடேட் பண்ணினோம், நானும் என் கணவரும். ஏன்னா ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்கு. ஒரு ஒரு மணி நேரம் அவர் லேட்டா வருவேன் அப்படின்னு சொல்லி அவனை கொண்டு இன்டர்ன்ஷிப் ஆபீஸ்ல விட்டுட்டு போவார். நான் என்னுடைய லஞ்ச் பிரேக் எடுத்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு என்னோட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும் எடுத்து நான் அவனை கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு நான் போவேன். அதுக்கேத்த மாதிரி நாங்க வீட்டுல வந்து லாகின் பண்ணிக்கிறதோ ஏதோ நாங்க பண்ணோம். ஆனா இது எல்லாராலையும் முடியாது. அந்த மாதிரி வேற வழியே இல்லாத அந்த அந்த சீனியர் இயர்ல அப்ப அவங்களுக்கு ஒரு 17 வயசு ஆயிரும். அந்த 3-4 மாசத்துக்கு மட்டும் அது ஒரு செமஸ்டருக்கு தான் இன்டர்ன்ஷிப் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அட்லாண்டால, மத்த ஊர்கள் எப்படின்னு தெரியல. அந்த ஒரு 3-4 மாசத்துக்கு மட்டும் அத்தியாவசியமான தேவைக்கு வேற வழியே இல்லைங்கிறப்ப கார் கொடுக்கலாம். அப்படி இந்த மாதிரி அத்தியாவசிய தேவைகளுக்கு கொடுக்குறப்போ ரோட்ல டீனேஜர்ஸ் அதிகம் டிரைவ் பண்ண மாட்டாங்க. தேவையா இருக்க போது மட்டும்தான் நம்ம டிரைவ் பண்ணுவாங்க. இப்ப நான் என்ன பண்ணேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு 3-4 வருஷமாவது அவங்க வந்து லேர்னர்ஸ் பர்மிட்ல தான் ஓட்டணும். காலேஜுக்கு போகும்போதுதான் லைசன்ஸ் அந்த 12th சம்மர்ல தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல நாங்க வாங்க வச்சோம். அப்ப அப்படி இருந்தும் கூட கடைசி வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நான் கார் வாங்கி கொடுக்கவே இல்லை. அவங்களே சம்பாதிச்சு வாங்கிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்க வீட்டுல இருந்து. இப்படி இருந்தும் கூட இந்த ஆபத்துல இருந்து நான் என் பிள்ளைகளை மீட்டுட்டேனா அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம தான் கார் கொடுக்கல, ஆனா எல்லா பிள்ளைகளும் கார் வச்சிருக்காங்க. யாராவது ஒருத்தர் சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து டிராப் பண்ணுவாங்க. நான் எவ்வளவு நீ என்ன கூப்பிடுன்னு சொன்னாலும் யாரோ டிராப் பண்ணுவாங்க. என் பையன் பல நாள் வந்து சொல்லியிருக்கான், 4 மணிமா ரோட்ல கூட்டமே இல்லை, 40 மைல் ஸ்பீட் லிமிட்ல நாங்க 70 மைல்ல வந்தோம் அப்படின்னு வந்து சேர்ந்தானே அப்படின்னு நான் வந்து சந்தோஷப்பட்டிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆயிருதுன்னா நிறைய பேர் கார் வச்சிருக்காங்க. 10th போகும்போது ஸ்கூல் பஸ்ல ஏறுறதே கேவலம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இந்த பிரச்சனை என்ன மாதிரி கார் கொடுக்காத பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தினம் தினம் சந்திக்க வேண்டியிருக்கு. இப்போ நாங்க நம்ம வந்த புதுசுல எல்லாம் என்ன பண்ணுவோம், ஏதாவது ஒரு இந்த மாதிரியான நம்ம சின்ன இப்ப நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு வச்சுக்கோங்க பிள்ளை வளர்ப்புல. அப்ப வந்து அமெரிக்கன்ஸ் அப்படி கொடுப்பாங்கப்பா, நமக்கு வந்து இந்தியர்கள் நம்ம அப்படி பண்றது இல்லை அப்படிலாம் நாங்க சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இந்த கார் விஷயத்துல இப்ப சமீப காலங்கள்ல இந்தியர்களும் இதை கொடுக்க தொடங்கியாச்சு. இப்ப எனக்கு யாரோட போட்டு கம்பேர் பண்ணி நம்ம பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றதுன்னே தெரியல. கடைசியா நான் ரொம்ப கொடூரமான ஒரு பெற்றோர் மாதிரி நான் ஆயிட்டேன். அப்ப எனக்கு தோணுது, எதற்காக இந்தியர்கள் வந்து இப்படி நம்மளுமே இந்த இந்த பொறுப்பு புரிஞ்சுக்கிறாம இந்த பொறுப்பு இல்லாம எதுக்கு காரை கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு வசதி இருக்கு வசதியாவும் இருக்கு அப்படிங்கிறத தவிர வேற எந்த காரணமும் எனக்கு தோணல. எல்லாரும் நம்ம இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா நம்ம இப்ப இந்த நம்ம இந்திய பெற்றோரை சந்திக்கும் போது ரொம்ப பெருமையா சொல்லுவோம், என் பொண்ணு 10th தான் படிக்குது, இப்ப 16th பர்த்டே கார் வாங்கி கொடுத்துட்டோம், நல்லா கார் ஓட்டுது அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவோம். அந்த அளவுக்கு அவங்க என்னென்ன ஆபத்துக்களை சந்திச்சிருக்காங்க, எத்தனை ஸ்பீடிங் டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்க, ஏதாவது ஆக்சிடென்ட்ஸ் பண்ணியிருக்காங்களா, என்னென்ன சர்க்கிள்கள் அவங்க வாழ்க்கையில இந்த கார் மூலமா டிரைவர்ஸ் லைசன்ஸ் கொடுக்குற மூலமா நடந்திருக்குங்கிறத நம்ம ஓப்பனா பேசுறோமானே எனக்கு தெரியல. நம்மளுக்கு வந்து ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு சேஃப்டியை விட ஸ்டேட்டஸ் முக்கியமா இருக்கோ அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தோணுது. இதுதான் என்னுடைய கருத்து. இந்த டிரைவர்ஸ் லைசன்ஸ் கொடுக்கறதுல எனக்கு உடன்பாடே இல்லை. நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது இதுக்கு ஒரு நியாயமான தேவை இருக்கிறதாவே எனக்கு தெரியவே இல்லை. இதை நான் பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன்.